நான் எக்ஸல் 100 வண்டிக்கு வந்து இந்த ஹெச்டி காயில், இந்த வண்டி டிசி வண்டி இருக்குல்லண்ணே, இது செல்ஃப் இல்லாத வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த காயில் நல்லா இருக்கா செக் பண்ணுறது, அந்த ஆர்ஆர் யூனிட்டி செக் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு வீடியோண்ணே. இந்த கருப்பு கலரில் எடுத்துருண்ணே, நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டரி இருக்கணும் கடையில், அந்த பேட்டரி எடுத்து இந்த கருப்பு கலர் இடத்த வந்து இதில் சொருவி இதில் சொருவிடணும். இதில் சொல்லிட்டோம், இது சொல்லிட்டோன்னா இந்த டிசி லைன் ஆரஞ்சு கலர் போதில் இந்த காயில் கயிறு கனெக்ஷன் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யணும், இந்த பேட்டரியோட மெயின் கொண்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா இப்போ வண்டியை இப்போ இந்த ஆர்ஆர் யூனிட்டுக்கு போதில் இந்த லைனை கட் பண்ணிடுறோம். இதை கட் பண்ணிட்டோன்னா அந்த கரண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம், அந்த காயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பிக்கப் காயில் மட்டும்தான் போகும், இந்த காயில் வந்து பிக்கப் காயில் லைன், இந்த லைன் வந்து பிரிஞ்சு போகும். இப்போ அடாப்டர் கழட்டுறோம், கிளிக் பண்ணு, கிளிக் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, வருங்க கரண்ட் வருது. இப்போ வந்து இந்த இதுலேயுமே எந்த லைனும் கொடுக்கல, பேட்டரியை வச்சு அந்த காயில் நல்லா இருக்குது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், இதாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுண்ணே. இப்போ அந்த ஆர்ஆர் யூனிட்லேருந்து வர லைனை கட் பண்ணியாச்சு, இப்போ இந்த லைனை கட் பண்ணியாச்சு. நான் லைட் எடுப்பா, வண்டி லைட் ஒன்று சொன்ன இங்கே இருக்குது. இப்போ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இது இரத்து இண்டிகேட்டர், இது எப்படி எரியுது பாருங்கள், இந்த லைனை பிடுங்கியாச்சு. இப்போ லைட்டிங் சார்ஜிங் காயில் வருது, ஆர்ஆர் இப்போ லைன் பிடுங்கியாச்சு. இப்போ இது சொருவி ஆயிடுச்சு, இது சொருவி ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த ஆர்ஆர் யூனிட் நம்ம செக் பண்ணலாம், காயில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. இது வந்து இது இரத்து, இப்போ இந்த இரத்த சொல்லியாச்சு. இப்போ வந்து இது மஞ்சள் கலர் வந்து டைனமோ கரண்டு, இப்போ டைனமோல எரியுது. இப்போ அடுத்தது என்ன செய்யுதுன்னா டீசல் எரியும், டீசலும் எரியும். இதே ரெண்டுமே லைன் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதனால் ஒரு சின்ன ஒரு ஏரியா, அதுமாதிரி இதுவும் நல்லா இருக்குது, காயிலும் நல்லா இருக்குது. இதே மாதிரி இந்த டைனமோ கரண்ட் இல்லாமல் பாருங்கள், இப்போ இந்த வண்டி கரண்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி காயில் செக் பண்ணுன்னா இந்த மாதிரி பேட்டரி வச்சு ஹெச்டி வண்டியில் மட்டும் இந்த மாதிரி காயில் செக் பண்ணிக்கலாம். இந்த லைன் பிடிச்சிட்டா அப்போ ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த லைனை கொடுத்துட்டோன்னா பாருங்கள், இது இப்போ கொடுத்துட்டோமா, இது மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா லைட் ஏரியும், அங்கே கரண்ட் ஏரியா, வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா திரும்பி கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணு,